நாகராஜா, உங்கள் பெண்ணை பார்த்ததற்கு பிறகு போரை பற்றி சிந்திப்பதே முட்டாள்தனமாக நினைக்கிறேன். இதன் முடிவை உன்னிடமே விட்டுவிடுகிறேன். நாகக்கணி சுலோச்சனா, நான் உனது கணவனாக தகுதியில்லை என்றால் உடனே கூறிவிடு. ஒருவேளை உனக்கு யுத்தம் வேண்டாம் என்றாலோ, ஒரு வீரனை கணவனாக அடைய வேண்டாம் என்றாலோ, போர் வேண்டாம் என்றாலோ கூறிவிடு. மகளே, மேகநாதனை பார்த்த பிறகு அரக்கர்களை பற்றிய எனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். உனக்கு சம்மதம் என்றால் இவரை நான் மருமகனாக ஏற்றுக்கொள்கிறேன். அன்றே தேவி மாதா எனக்கு சமிஞ்சை செய்தால் தந்தையே, இன்றும் எனக்கு சாதகமான சமிஞ்சை செய்தால் உங்கள் ஆணையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். சஸ்திரத்தை உன் காலடியில் வைக்கிறேன் தாயே. இதை பயன்படுத்துவதற்கு பதில் நீ அமைதி பாதையை காட்டினால் தந்தையின் ஆணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அனைத்தையும் உன் விருப்பப்படியே விடுகிறேன் தாயே. நான் தங்கள் முடிவை ஏற்றுக்கொள்கிறேன் தேவியே. நான் உறுதி அளிக்கிறேன், என்னை ஒருவர் எதிரியாக நினைக்காத வரையில் நானும் என் எதிர்ப்பை காட்ட மாட்டேன். தாய் நாகதேவிக்கு வாழ்க! 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 இலங்கை இளவரசர் மேகநாதன் 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 வாழ்க! அரக்கர்கள் மற்றும் நாகத்தின் இந்த இனிய சம்பந்தம் எல்லோருக்கும் சந்தோஷம் அளிக்கிறது இலங்கை வேந்தா. இதன் மூலம் உனது விஜய் யாத்திரையில் புதிய பலன் கிடைக்கும். தாங்கள் கூறுவது உண்மைதான் தாத்தா அவர்களே. இந்த நாகக்கண்ணி சுலோச்சனாவை இலங்கையின் மருமகளாக பார்க்கும் போது சந்தோஷம் அடைகிறேன். மருமகளே, நீ எனது செல்வ மகனிடம் உன்னை நீ அர்ப்பணிப்பாய். இதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. தங்களின் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் தந்தையே. பூ உலகை ஆளும் இளவரசர், பூ உலகை ஆளும் இளவரசர், பூ உலகை ஆளும் இளவரசர். ஷாம், 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 எங்கே இருக்கிறாய் மகனே? எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் மகனே? அவன் மாமா பிரம்மாவிடம் தவம் செய்து அசுர சக்தியை பெற்றார். அதே போல் நானும் பெறுவேன் என்கிறான். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் அண்ணா? ஆம் சகோதரி, சத்தியத்தை கூறுகிறேன். அரக்க குணத்தை மறந்து விடுவான் என்று அஞ்சுகிறேன். ரிஷி முனிவர்கள் போன்று யாகமும் தவமும் செய்வான் போல் உள்ளது. இல்லை, அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. ராவணன் தங்கை சூர்பனகை, அவன் உடலில் பலசாலியின் ரத்தம் தான் ஓடுகிறது. அவன் அரக்கன், எப்போதும் அரக்கனாகத்தான் இருப்பான். சகோதரி சூர்பனகையே, அந்த முள்ளை பற்றி நினைக்கவில்லையா? எங்களுக்கும் சித்திரவதையாக உள்ளது. எதை பற்றி பேசுகிறாய் அண்ணா? அந்த முள்ளின் பெயர் அனுமான். அவன் ஆக்ரோசமாக தனது கதையால் எங்களை தாக்கினான். நாம் அரக்கர்கள், அனைவரையும் அடித்தே கொள்பவர்கள். அந்த அரக்கர்களை அவனிடம் அடிவாங்கியுள்ளோம். இருந்தும் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நீ கவலைப்படாதே அண்ணா, அவனை கொல்ல என்னிடம் வழியும் உள்ளது. நாம் மாறுவேடம் அணிந்து அவர்களிடம் செல்வோம். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம். அப்போது அவர்கள் நம்மிடம் வரும் பொழுது அவர்களை நாம் கொன்று விடுவோம். இனிமேல் அந்த துஷ்டன் நம்மிடம் இருந்து தப்பி
பிடிக்க முடியாது. பிறகு வாருங்கள், ஹனுமான் என்ற அந்த காட்டுக்குள்ளே கலைந்து எறிவோம். ஆனால் அண்ணா, எனது சாமி எனக்கு கிடைக்கும் வரை எனக்கு அமைதி இல்லை. நாம் இருவரும் அவனை தேட செல்வோம். எங்குதான் எங்காவது மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பான். வாருங்கள். பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய். பிரம்மதேவனே என் முன்னால் பிரசன்னமாவாய். பிரம்மதேவனே, எப்படி நீ முதலில் ராவணன் மாமாவுக்கு வரம் அளித்தாயோ, அதேபோல் எனக்கும் வரமளி. பிரம்மதேவனே எனக்கும் வரமளி. அப்போதுதான் நான் அந்த துஷ்ட அனுமானை என்னால் அழிக்க முடியும். பிரம்மதேவனே என் முன்னால் பிரசன்னமாக. ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாம். மகனே ஷாம், நீ எங்கே இருக்கிறாய் மகனே? உனது தாய் உன்னை அழைக்கிறாள், உனக்கு கேட்கவில்லையா? ஷாம், ஷாம், நீ எங்கு உள்ளாய்? ஷாம், நீ எங்கு உள்ளாய்? ஷாம், உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளோம். நாளைய எங்கள் அரசன் ஷாம், உனக்கு எங்கள் குரல் கேட்கவில்லையா? எங்கள் முன்னால் வா, எங்கிருந்தாலும் வா. மகனே, எனக்கு பதில் கூறு மகனே. ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய். இல்லை, பிரம்மதேவனிடம் எனக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் வரையிலும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய். மகனே, நீ எங்கே இருக்கிறாயா மகனே? ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாய், பிரம்மதேவனே பிரசன்னமாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய். இல்லை தாயே, நான் இந்த வரத்தை விடமாட்டேன். பிரம்மதேவனிடம் வரத்தை பெற்றே தீருவேன், கண்டிப்பாக பெறுவேன். ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய். அரக்கர்களான நாம் தவம் செய்யக்கூடாது. நமது எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நமது பலத்தினால் தான் அழிக்க வேண்டும். ஷாம், உன் சக்தி மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? தேவைப்பட்டால் நம் மாயாவி உருவத்தை மாற்றவும் முடியும், பெரிதாகவும் முடியும். இந்த தவத்தால் உனக்கு எதுவுமே கிடைக்க போவதில்லை. எனக்கு எதுவும் கிடைக்காது என்றால் ராவணன் மாமா தவம் செய்து பிரம்மதேவனை எவ்வாறு தரிசித்தார்? ராவணனின் விஷயம் வேறு. ஷியாம், நீ எப்போதும் ராவணனை போன்ற வரத்தை பெற முடியாது. ராவணன் மாமாவை போன்ற வரத்தை நான் பெற்றே தீருவேன். அப்படி பிரம்மதேவன் எனக்கு வரம் கொடுக்கவில்லை என்றால் இங்கு தொடர்ந்து தவம் செய்து எனது உயிரை விட்டு விடுவேன். நீ எனக்கு ஒரே மகன், எனது வாழ்க்கையே நீதான். நான் கூறுவதை கேள், இந்த தவத்தை விட்டுவிடு. உனது இந்த அழகான முகம் இத்தவத்தால் வாடிவிடும் மகனே. அம்மா, மேபுஸ் காலனியின் அரசன் விதுஜியின் மகன் நான். இறந்தாலும் என் கடமையை நான் விடமாட்டேன். இப்போது நீ இங்கிருந்து சென்று விடு அம்மா. எனது தவத்தை கலைக்க வேண்டாம். ஷாம், நாங்கள் அனுமானை அழிக்க போகிறோம். அவன் தனது கதையால் உன்னை அடித்து அவமானப்படுத்தி விட்டான். இன்று அந்த வாரரனை பழி வாங்க போகிறோம். ஷாம், வா எங்களுடன். இல்லை, நான் இந்த தவத்தை விட்டுவிட்டு எங்கேயும் வரமாட்டேன். இப்போது இங்கிருந்து சென்று விடுங்கள். சகோதரி சூர்பனகையே, இப்போதே இங்கிருந்து சென்று விடு. இல்லையே, நான் ஏதாவது செய்ய நேரிட்டால் உன்னால் கூட உனது மகனை காப்பாற்ற முடியாது. புறப்படு. ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய், ஓம் பிரம்மதேவனே பிரசன்னமாவாய்.
இலங்கேஸ்வரன் ராவணன் வாழ்க. லங்கேஸ்வரா, தாங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆமா ரேஜ், நீ தண்டகாரண்யம் சென்று கர்தூஷன் மற்றும் சகோதரி சூர்பனகைக்கு உதவியாயிரு. ஆனால் ஆனால் லங்கேஸ்வரா, உங்களிடம் ஒன்றை நான் கூற வேண்டும். கூறு, என்ன விஷயம்? லங்கேஸ்வரா, நாலாபுரமும் அரக்கர்களின் அட்டூழியத்தால் பூலோகவாசிகள் அவதியில் உள்ளார்கள். தாங்கள் ஆணையை நிறைவேற்றுகிறோம் என்ற பெயரில் அரசர்கள் யார் குற்றவாளிகள் குற்றமற்றவர்கள் என்பதை பார்ப்பதில்லை. அனைவரையும் ஒன்றாகவே தாக்குகிறார்கள். இதனால் பல அப்பாவிகளும் கொல்லப்படுகிறார்கள். இதை பார்த்து நான் மிகுந்து கவலையடைந்துள்ளேன். இதனால் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், நான் அரக்கர்கள் நியாயமான வழியில் செல்வதற்கு ஆணையிடுங்கள். அப்பாவிகளை கொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் கூறுங்களேன். பாவம் அவர்களை தாக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். மரீஜ், உனக்கு சரிசமமான மரியாதை கொடுக்கிறேன். அதற்கு அர்த்தம் இதில்லை. எனக்கே நீ உபதேசம் செய்கிறாயா? நான் எனது பலம் மற்றும் விவேகத்தில் வாழ்கிறேன். எவருடைய உபதேசத்திலும் இல்லை. மாரிஜா, நீ லங்காதிபதி ராவணனின் பொன்னான நேரத்தை வீணாக்குகிறாய். அவரின் ஆணைப்படி தண்டகாரியம் செல், இல்லையேல் சபையை விட்டு செல். தங்கள் உத்தரவு அரக்கு வீரர் சுமாலியே. இந்த மாரிஜன் லங்காதிபதிக்கும் உங்களுக்கும் விரோதமாக ஒரு காரியத்தையும் கூட செய்ய மாட்டான். ஒன்றை மட்டும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அரக்க அரசனுக்கும் இந்த அரக்கர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று, காரணமின்றி கொல்லப்பட்டவர்களின் சாபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று. லங்காதிபதி, தாங்கள் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தீர்கள். அதற்கு நான் என்றும் கடமைப்பட்டவன். எப்பொழுது நான் தேவைப்பட்டாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு சேவை செய்ய ஓடோடி வருவேன். இலங்கை வேந்தா, ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எதை பற்றின ஆச்சரியம் தாத்தாவே? இந்த மாரிச்சன் நமது எதிரிகளோடு சேரவில்லையே. இருக்கலாம். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இவனும் எதிரிகளோடு சேர்ந்து விட்டான். இருந்தால் இவனால் எதுவும் செய்ய முடியாது. நமது அரக்க சேனைகள் இவனை அடக்கியே தீருவார்கள். நாம் இப்போது வெகு தொலைவு தூரம் கடந்து வந்து விட்டோம் அண்ணா. அகத்தியர் ஆசிரமத்திற்கு எவ்வளவு தூரம் உள்ளது? நாம் நெருங்கி வந்து விட்டோம் என்று நினைக்கிறேன் சுவாமி. வனம் ரம்யமாக இருக்கு, சிறிது பயங்கரமாகவும் இருக்கு. எனக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த வழியாக செல்லும் வழிப்போக்கர்களே, உடலை தாங்கள் மீட்டுத் தர வேண்டும். இப்பொழுது காற்றோடு காற்றாக அலைந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாதாபி வாயு ரூபத்தில் இவன் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டான். இந்த வானத்தால் இவைகளை இப்பொழுதே அழித்து விடுகிறேன். லட்சுமணன், வானத்தின் சக்தியை விரயமாக்க வேண்டும். உடல் இல்லாத இந்த அரக்கர்கள் உனது பானம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மாதாபியின் தம்பி இளவன் அகத்தியர் என்னை பத்மமாக்கி விட்டான். நான் இப்போது சாம்பலாக திரிகிறேன். எனக்கு உடலை மீட்டு தரவும். மாதாபி, இளவன், எனக்கு உங்கள் சோகம் புரிகிறது. ஆனால் நீங்கள் அகத்தியருக்கு கோபம் வரும்படி ஏதாவது ஒன்றை செய்திருப்பீர்கள். அதற்காக தண்டனை கொடுத்துள்ளார். நீங்கள் இருவரும் பொய் பேசுகிறீர்கள். அகத்தியர் போன்ற எந்த மகானும் எந்த நிரபராதியும் தண்டிக்க மாட்டார். அவர்தான் தவறு செய்தார், நாங்கள் அல்ல.
நாங்கள் அகத்தியரை எதுவுமே செய்யவில்லை. இதை பற்றி இப்போது தெரிந்துவிடும். அகத்திய முனிவர் ஆசிரமத்திற்கு தான் செல்கிறோம். அவரை கேட்டால் உண்மை என்னவென்று தெரிந்துவிடும். இல்லை, நாங்கள் கூறுவதுதான் உண்மை. அகத்தியர் கூறுவதை கேட்காதீர்கள். நீங்கள் ஸ்ரீராமன் என்று கேள்விப்பட்டோம். கஷ்டப்படுபவரை காப்பாற்றுபவர். எங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுங்கள். ராமா, தாங்கள் மகான். அழிந்து போன எங்கள் உடலை மீட்டு தாருங்கள். வாதாபி, இளவல், நீங்கள் கூறுவது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அகத்திய முனிவரை பார்ப்பதற்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் இருவரும் அமைதியாக இருங்கள். நான் திரும்பும் வரை காத்திருங்கள். சரி ஸ்ரீராமா, சரி. உங்கள் வாக்குறுதியை நாங்கள் நம்புகிறோம். முழு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. செல் ஸ்ரீராம். விரைந்து திரும்பி வந்து எங்களை காப்பாற்று ஸ்ரீராம். ஸ்ரீராம், எங்களை காப்பாற்று ஸ்ரீராம். வாருங்கள். அயோத்தியின் இளவரசன் ஸ்ரீராமன், லக்ஷ்மன், தேவி சீதா ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். பகவான் ராமன், தேவி சீதையம்மா. வரவேண்டும் ராமா, வரவேண்டும். உங்களை கண்டதில் நாங்கள் தன்னியம் அடைந்தோம். நீண்ட காலங்களுக்கு பிறகு உங்களை காண்கிறோம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். அமருங்கள் பிரபு. மகரிஷி, தங்கள் ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன்னர் இரண்டு அரக்காத்மா எங்கள் மீது மோதியது. அதோடு புரிந்தது, அது இரண்டும் துர்மாத்மா சகோதரர்கள். வாதாபி மற்றும் இளவல், அவர்களுக்கு அவர்களின் கர்ம பலன் கிடைத்துவிட்டது. அவர்கள் அப்படி என்ன குற்றம் செய்தார்கள் முனிவரே? அவர்கள் பயங்கரமான குற்றத்தை செய்தனர் தேவி சீதா. இரு சகோதரர்களும் அந்தன அப்பாவிகளை உணவருந்து அழைத்தார்கள். அங்கு வாதாபி காய்கறி மற்றும் இனிப்பாக உருவம் கொண்டு இளவல் மூலமாக உணவில் பரிமாறப்பட்டான்.